கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நாளிலும் இயேசு தரும் ஆசீர்வாதம் மூலமாய் உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய தேவன் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த புதிய நாளிலும் தேவன் நமக்கு தந்த வார்த்தை எசேக்கியல் 44:30. சகலவித முதற்கனிகளில் எல்லாம் முந்தின பலனும் நீங்கள் காணிக்கையை செலுத்தும் எவ்விதமான பொருள்களும் ஆசாரியர்களுடையதாயிருப்பதாக உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தையும் ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள். ஆமேன். உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு. ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வீட்டு உணவில் முதல் பாகத்தை குருக்களுக்கு கொடுக்க வேண்டும். அதன் மூலம் உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும். சகலவித முதற்கனிகளில் எல்லாம் எல்லா வகை விளைச்சலிலும் உள்ள முதல் அறுவடை ஆசாரியர்களுக்கு உரியதாகும். ஆம் பிரியமானவர்களே, ஆசாரியர்கள் நமக்கென்று பரிந்து பேசுகிறவர்கள். வாசிப்போம் நீதிமொழிகள் 3:9-10 ஆகிய வசனம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். ஆம் பிரியமானவர்களே, சகலவித முதற்கனி எல்லா பொருளாலும் கர்த்தரை நாம் கனம் பண்ணும் போது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும்போது, கர்த்தரை நாம் கனம் பண்ணும்போது, ஆசாரியர்களை நாம் கனம் பண்ணும்போது, குருக்களை நாம் கனம் பண்ணும்போது நம்முடைய வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இன்றைய சூழ்நிலையிலே கர்த்தரை நாம் கனம் பண்ண தவறு இருந்தோமானால், கர்த்தரை நாம் கனம் பண்ணும்போது நம்முடைய வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். மகா உன்னதமான பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, அந்த புதிய நாளிலும் உம்முடைய பாதபடியில் எங்களை தாழ்த்துகிறோம். கிறிஸ்துவுக்குள் எங்களை உன்னதங்களிலே ஆசீர்வதித்த தேவன், அப்பா, அந்த பூமியிலே கர்த்தரை நாங்கள் கனம் பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆசாரியர்களுக்கு அப்பா முதற்கனி என்று நாங்கள் வேதத்தில் வாசித்தோம். எங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்க வேண்டும் என்றால் பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கக்கூடிய கனம், அந்த முதற்கனி எல்லாவற்றையும் நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்த கிருபைக்காக நன்றி. உம்முடைய பாதப்படியில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்க வேண்டும் என்றால் அப்பா அதற்கு ஒரு முறை எழுதி வைத்திருக்கிறீங்க, அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆசாரியர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முதற்கனி எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையிலே அப்பா அந்த நாள் முதல் கொண்டு தொடங்குறதுக்கு எல்லா காரியத்திலையும் எங்களுக்கு வாசலை திறங்க இந்த புதிய நாளிலும் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுதும் உங்கள் மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்களோ அப்பா, ஒவ்வொரு குடும்பத்திலையும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே அப்பா ஒவ்வொரு வீடுகளும் ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. விசேஷமாக அப்பா உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு என்று நாங்கள் வேதத்தில் வாசித்தோம். ஒவ்வொரு வீட்டிலும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால அப்பா ஆசீர்வாதம் தங்கட்டும் அப்பா. இந்த புதிய நாளிலே இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால ஒவ்வொரு வீட்டுக்குள்ள உள்ள எல்லா அசுத்தமான எல்லா காரியம் விலகட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால வானம் திறக்கப்பட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ராஜா. விசேஷமா என்னென்ன நோக்கத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்களோ அவங்களோட எல்லா தேவைகளையும் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க சந்திப்பீராக அப்பா. இந்த பூமியில எங்களை தெரிந்து கொண்டீங்களே, அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். உமக்கு முதலிடம் கொடுக்க அப்பா உண்மை நாங்கள் கனம் பண்ண அப்பா எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். ஆசாரியர்களுக்கு அப்பா கொடுக்க வேண்டிய அந்த கனம், அப்பா கொடுக்க வேண்டிய அந்த முதற்கனி எல்லாவற்றையும் அப்பா எங்களுக்கு வெளிப்படுத்தின கிருபைக்கா ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா எந்தெந்த காரியத்தில் நாங்கள் தவறி இருக்கிறோமோ அதை எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டு அப்பா எங்க வீட்டில் ஆசீர்வாதம் தங்குறதுக்கு எல்லா வாசலும் அப்பா பரலோகத்தில் அப்பா எங்களுக்கு திறங்க ராஜா. யாரெல்லாம் உங்க மகனோடு இணைந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்களோ அவங்க எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பமும் தேவ சமாதானத்தினால் நிரப்புங்க ராஜா. அப்பா அந்த நாள் முழுவதும் அப்பா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினுடைய பாதுகாப்பு ஒவ்வொரு வீடையும் மூடட்டும் ராஜா. விசேஷமா என்னென்ன தேவைகளுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்களோ அவங்களுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும். அவங்களுடைய வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவங்க கையின் பிரயாசம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக மாறட்டும். ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு குடும்பமும் பெற்றுக்கொள்ளட்டும். இந்த நாள் முழுவதும்
அப்பா ஆவிக்குரிய கனிகளினால நிரப்பி ஆசீர்வதிங்க. இந்த பூமியில் உள்ள எல்லா ஆசீர்வாதத்தினால் நிரப்பி ஆசீர்வதிங்க. உங்கள் ஜீவனுக்குள்ளே எங்களை தாழ்த்தி ஒப்பிடுகிறோம். இந்த நாள் முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் வேலி அடைத்து மூடி மறைத்து கிறிஸ்துனுடைய அவயங்களால் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவுக்குள்ளா கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ளே ஒப்பிடுகிறோம். இந்த நாள் முழுவதும் உம்முடைய பாதப்படிகளை தாழ்த்தி ஒப்பிடுகிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ளே ஒப்பிடுகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கிறோம் ஜீவனம் நல்ல பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ.